வருகின்ற 2024 ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறுவதை முன்னிட்டு புதுவை அரசு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பாக காரைக்காலில் அமைந்துள்ள அனைத்து சோதனை சாவடிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள சோதனை சாவடி அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படையைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட தேர்தல் துறையால் சுமார் 100 மேற்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இன்று ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பினை பஜன் கோபா கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் மோகன் நடத்தினார். மதகடியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் இந்த பயிற்சி வகுப்பினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கும் ஜான்சன் துவக்கி வைத்து பேசும்பொழுது, அனைத்து அதிகாரிகளும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் பணிபுரிய வேண்டும் என்றும், சோதனை சாவடியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அதிகாரிகளும் இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்ய வேண்டும் என்றும், தாங்கள் சோதனை செய்வதை வீடியோ மூலம் பதிவிட வேண்டும் என்றும், மேலும் அங்கு வைக்கப்பட்டுள்ள கோப்பில் அந்த வண்டி எண்ணை குறிப்பிட வேண்டும் என்றும், எந்த நேரத்தில் சோதனை செய்கிறீர்கள் என்பது குறித்து அனைத்து தகவல்களும் அதில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பறக்கும்படி பணியைச் சேர்ந்த அதிகாரிகள் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளது என்றும், அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இடங்கள் மற்றும் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் சோதனை செய்வது உங்களுடைய முக்கிய நோக்கம் என்றார். நேர்மையாக தேர்தல் நடைபெற தங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் துணை ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் சச்சிதானந்த மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.